ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு cinerators.com. இந்த ஜூலி தொல்லை தாங்கவே முடியலப்பா. பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்ததன் மூலம் யாருக்கு லாபமோ இல்லையோ, ஜூலிக்கு கொண்டாட்டம் தான். தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல பேர் அரசியல் களத்தை ஒரு விதமாக வழிநடத்தி வருகிறார்கள். அதுவே மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நேரத்துல பிக் பாஸ் மூலம் பலரின் வெறுப்புக்கு ஆளான ஜூலி கடந்த சில நாட்களாக வீடியோக்கள் வெளியிட்டு வருகிறார். அதில் நானும் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் என்பது போல பேசி வருகிறார். அவர் ஒரு பட ப்ரமோஷனுக்காக இப்படி பேசுகிறார் என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் அவரின் ட்விட்டர் பதிவிற்கு ரசிகர்கள் பலரும் தங்களது கோபத்தை வெளிக்காட்டி வருகின்றனர். இதோ உங்களுக்காக அந்த வீடியோ. தாய்மார்த்தின நல்வாழ்த்துக்கள். ஒரு ஓட்டுக்கு 1,00,000 ரூபாய், எல்லா வீட்லயும் இலவச வாஷிங் மிஷின், ஏசி, அடுத்து 1,000 லிட்டர் தண்ணீர் தினந்தோறும், எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு முக்கியமா உயர்தர கல்வி, மக்கள் அனைவருக்கும் உயர்தர மருத்துவம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1 ரூபாய்க்கு டாஸ்மார்க். இப்படி எல்லாம் நம்மளை தாளாட்டி பாராட்டி சீராட்டி குழிப்பாட்ட ஒரு கட்சி வந்தா எப்படி இருக்கும்? நம்ம தான் யார் என்ன சொன்னாலும் நம்புவோமே. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டுட்டோமா என்ன? நானும் புதுசா ஒரு கட்சி தொடங்க போறேன். இன்னும் 1,000 வாக்குறுதிகளோட உங்களோட களத்துல சந்திக்க போறேன். காத்துருங்க. இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.